நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தொடக்கத்திலேயே தெரிவித்துக் கொள்கிறேன். திருமுருகன் காந்தி என்கின்ற இந்த இளைஞரை நான் எங்கே அறிமுகப்படுத்தினாலும் நான் சொல்வது, இன்றைக்கு நிறைய பேர் அரசியலுக்கு வருகிறார்கள், இன்னும் வருவார்கள். ஆனால் எனக்கு தெரிய இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முழு தகுதியும் உள்ள ஒரு இளைஞர் இன்றைக்கு இருக்கிறார் தமிழ்நாட்டிலே என்று சொன்னால் அது திருமுருகன் காந்தி தான். அவர் சித்திரவதைப்பட்டார், சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார். அவரோடு குற்றவாளி கூட்டிலே நானும் 3 தடவை நிறுத்தப்பட்டேன். 3 முறையும் அவரோடு குற்றவாளி கூட்டிலே நின்றேன். அவர் சிறைச்சாலையிலே வதைப்பட்ட போதும், அவருடைய உடல் நலம் கெட்ட போதும், உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்கின்ற கவலைகள் சூழ்ந்த போதும், நான் அவர் வீட்டிற்கு சென்று அவருடைய துணைவியாரையும் அவருடைய அருமை மகளையும் தந்தையாரையும் பார்த்து ஆறுதலாக பேசிவிட்டு வந்தாலும் கூட என் மனதிற்குள் ஒரு கவலை சூழ்ந்தது. தன்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இந்த நாட்டை பற்றி, தமிழகத்தை பற்றி, தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களை காக்க வேண்டும் என்பதை பற்றி, எல்லாவற்றையும் விட உலகத் தமிழர்களை பற்றி, ஈழத்தமிழர்களை பற்றி, ஈழத்தமிழர்களினுடைய ஒரே தலைவரான தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை நெஞ்சிலே நிறுத்தியவராக, பிரம்மனிலே தீர்ப்பாயம், எங்கே ஜெர்மனியிலே அந்த தீர்ப்பாயத்திலே யார் வாதாடுகிறார், தமிழ்நாட்டிலே இருந்து சென்ற திருமுருகன் காந்தி வாதாடுகிறார். அங்கே நடைபெற்றது படுகொலை, லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், லட்சக்கணக்கான பெண்கள் நாசமாக்கப்பட்டார்கள், எங்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டன. இப்படிப்பட்ட கொடுமை இனப்படுகொலை அர்மீனியாவிலே நடந்ததற்கு பிறகு, ஜெர்மனியிலே ஹிட்லர் நடத்தியதற்கு பிறகு இங்குதான் நடந்தது என்று அங்கே வாதாடினார். இவருடைய வாதம் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. நம்முடைய திருமுருகன் காந்தி பதிவு செய்ததைத்தான் பிரம்மன் தீர்ப்பாயம் எடுத்துக்கொண்டது. அதை போல உலகத்திலே ஜெனீவாவிலே இருக்கக்கூடிய மனித உரிமை கவுன்சிலில் திருமுருகன் காந்தி 3-4 முறை பேசினார். ஒவ்வொரு முறை பேசுகிற போதும் அந்த பேச்சை எனக்கு அனுப்புவார். இங்கே பத்திரிகைகள், பத்திரிகை தர்மம் என்பதே கிடையாது, அந்த பேச்சை இங்கே போட மாட்டார்கள். அவர் ஜெனீவாவிலே போய் திருமுருகன் காந்தி பேசிய பேச்சை நான் அதை மொழிபெயர்த்து இங்கே பத்திரிகைகளுக்கு அனுப்பி வைப்பேன், 1-2 பத்திரிகைகள் வெளியிடுவார்கள். அவர் ஜெனீவாவினுடைய மனித உரிமை கவுன்சிலில் தமிழர்களுக்காக பேசினார். கோடிக்கணக்கான தமிழர்கள் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றார்கள். தமிழனுக்காக குரல் ஒலிக்காதா? ஒலிக்கும். அது திருமுருகன் காந்தியினுடைய பெயரிலே ஒலிக்கும். அவரை அவருடைய அருமை தந்தையார் காந்தி அவர்களுடைய 55வது ஆண்டு பொதுவாழ்வு பாராட்டு வாழ்த்தரங்கத்தில் அவர் 1946 ஜூன் 14 பிறந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்குள்ளாக கல்வி முடித்து மின்னியல் பட்டய படிப்பு முடித்து அந்த ஆண்டிலேயே பட்டய பணியிலே சேர்ந்து அப்பொழுதிருந்தே தொழிற்சங்க பணிகளை தொடங்கி பத்திரிகை ஆசிரியராக இருந்து, செயலாளராக இருந்து, பொருளாளராக இருந்து, அதற்கு பிறகு அந்த அமைப்புக்கு தலைவராகி 20 ஆண்டுகள் தலைவராக இருந்து இவ்வளவு அனுபவமும் பெற்றிருக்கக்கூடிய அவர் இன்றைக்கு பாராட்டப்படுகிறார் என்று சொன்னால், அண்ணன் வீரப்பன் அவர்கள், அவர் தமிழ்நாட்டினுடைய நதிநீர் பிரச்சனைகளை பற்றி அவரை போல ஆய்ந்து சொன்னவர்கள் வேறு யாருமே கிடையாது. அவர் என்ன ஆபத்தெல்லாம் வருகிறது, எங்கே முல்லை பெரியாறு அணையை இடிப்பதற்கு கேரளத்துக்காரன் இன்றைக்கும் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார். அவன் இடுக்கியை பாதுகாப்பதற்காக நம்முடைய முல்லை பெரியார் அணையை தகர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய சுந்தரராஜன் அவர்களையும், இங்கே இருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி அவர்களையும், மறைந்த லெனின் அவர்களையும்,
இவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு நான் ஒரு ஈரோடு பொன்னையன் அவர்களையும் சேர்த்து கொண்டு ஒரு அமைப்பை அமைத்து அந்த அமைப்பின் மூலமாக 500 ஊர்களுக்கு மேலாக சென்று இடுக்கியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முல்லை பெரியாரை இடிக்க வேண்டும் என்று கேரளம் திட்டமிடுகிறது பொங்கி எழுதி என்று சொன்னேன். 10 லட்சம் மக்கள் அந்த இடுக்கி பிரச்சனையிலே முல்லை பெரியாரை காப்பதற்காக பொங்கி எழுந்தார்கள். அது என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்த கடமையாக கருதுகிறேன். அதே போலத்தான் சோழ வளநாட்டினுடைய பகுதியெல்லாம் அவர்கள் மீத்தேன் செயல் கேஸ் கொண்டு வந்து விடுவார்கள் என்று தீர்ப்பாயத்திலே போய் வாதாடினேன், நீதிமன்றத்திலே போய் வாதாடினேன், உயர் நீதிமன்றத்திலே போய் வாதாடினேன், ஊர் ஊராக சென்றேன். ஊர் ஊராக சென்று இங்கே பாலைவனமாகிவிடும் இது. அங்கே அவன் இடுக்கியே கேரளத்திலே அவன் கேடு செய்கிறான் என்றால் இவன் மேகதாது அணை கட்டப் போகிறேன் என்று சொல்கிறான். அதன் பிறகு முல்லை எப்படி முல்லை பெரியாறு நமக்கு முக்கியமோ அதை போல அங்கிருந்து எந்த தண்ணீரும் வராது. கபினி கிருஷ்ணராஜ சாகருக்கு தண்ணீர் வராது, சோழ வளநாட்டிற்கு தண்ணீர் வராது, அடியோடு அழிக்கப்பட்டு விடும். அந்த ஷேல் கேஸ் மீத்தேன் கேஸ் இது எடுக்கப்பட்டால் அத்தனையும் பூமிக்கடியிலே ஓடுகிற அவ்வளவு உழவமும் அழிக்கப்பட்டு விடும். அதன் பிறகு இது ஒரு எத்தியோப்பியா ஆகிவிடும், பஞ்ச பிரதேசமாகிவிடும். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடிய தஞ்சை பாலைவனமாகிவிடும் என்று ஊர் ஊராக போய் சொன்னேன். மக்கள் திரண்டார்கள். எந்த ஊரிலும் நான் கட்சியை பற்றி பேசவில்லை, எங்கள் கட்சி கொடி கட்டவில்லை நான் போன காரிலே. ஒவ்வொரு ஊரிலும் எல்லா கட்சிக்காரர்களும் வந்தார்கள், எல்லா கட்சிக்காரர்களும் கைத்தறியாளர்கள் அணிவித்தார்கள். நான் சொன்னேன், இப்பொழுது பாதுகாக்க தவறிவிட்டால் தமிழகம் எதிர்காலத்திலே பஞ்ச பிரதேசமாகிவிடும். எவ்வளவு நஞ்சை கொஞ்சி குலுங்கியதோ அது பஞ்ச பிரதேசமாக மாறக்கூடிய பேராபத்து இருக்கிறது என்று இந்த பொது பிரச்சனைகளிலே இந்த மின்சாரத்திற்கு தமிழ்நாட்டிலே எவ்வளவு நட்டம் வரும் என்று சொல்லி 63,000 கோடிக்கு இழப்பு ஏற்படும் சட்ட மீறல்களை சுட்டிக்காட்டி இன்றைக்கும் போராடி கொண்டிருப்பவர் நம்முடைய பாராட்டுக்குரிய காந்தி அவர்கள் தான் என்பதும், போராட்டமே அவருடைய வாழ்க்கை என்பதும், எல்லாவற்றையும் விட புலி 8 அடி பாய்ந்தால் புலிக்குட்டி 16 அடி பாயும் என்று சொல்வார்கள். அவருடைய மகன் போராடுவதிலே, அதனாலே அவருடைய உடல்நலம் கெடுவதிலே, உயிருக்கே ஆபத்து வருவதிலே அதை பற்றி கவலைப்படாத ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய காந்தி அவர்கள் தான். தன்னுடைய மகன் மக்களுக்காக போராடுகிறான், இந்த மண்ணுக்காக போராடுகிறான், தாய்நாட்டுக்காக போராடுகிறான், ஈழ தமிழர்களுக்காக போராடுகிறான் என்று பெருமைப்படக்கூடிய அந்த தந்தைக்கு பாராட்டு விழாவை அவருடைய மகன் ஏற்பாடு செய்திருப்பதிலே நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அவர் வாழ்க, இன்னும் பல்லாண்டுகள் வாழ்க, இன்னும் 50 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்க, தமிழகத்திற்கு அவர் தொண்டுகள் செய்க. அவருடைய மகன் திருமுருகன் காந்தி, இளைஞர்கள் அவரை பின்பற்ற வேண்டும். நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நான் என்னுடைய கட்சிக்கு நான் அழைக்கவில்லை திருமுருகன் காந்தியை. இளைஞர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் திருமுருகன் காந்தியை பின்பற்றுங்கள். அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒளிவிளக்காக திகழ்வார். அப்படிப்பட்ட திருமுருகன் காந்தியை தமக்கு தந்த சா காந்தி அவர்களை பாராட்டுகிறேன், அந்த குடும்பத்தை பாராட்டுகிறேன். அவர் நெடுகாலம் வாழ வேண்டும், 100 ஆண்டு கடந்து வளமோடு வாழ வேண்டும், உடல் நலனோடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதோடு திருமுருகன் காந்தியினுடைய உடல் நலத்திலும் அக்கறை கொண்டவராக நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும், உங்கள் உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவை, உங்களை போன்றவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதனாலே நீங்கள் பல்லாண்டுகள் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, நான் அவரிடம் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் முகச்சவரம் செய்து கொண்டால் என்ன? அவர் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. நான் சொல்வது, நீங்கள் முகத்தை நன்கு மழித்து கொண்டால் பார்ப்பதற்கு இன்னும் கொஞ்சம் பார்ப்பவர்கள் உங்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குமே என்று அதை பற்றி கவலைப்பட மாட்டார். தன்னை பற்றியே கவலைப்பட மாட்டார், தான் எப்படி இருக்கிறோம் என்பதை பற்றியே கவலைப்பட மாட்டார்.
அப்படிப்பட்ட திருமுருகன் காந்தியினுடைய தந்தை, அவருடைய புகழ் வாழ்க, அவருடைய பணிகள் வெல்க, அவருடைய எதிர்காலம் இன்னும் நூறாண்டு காலம் அவர் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அவரோடு சேர்ந்து போராடிய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் மக்களிசை பாடகி ராஜலட்சுமி. நியூஸ்டன் தமிழ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.